ஏடாமோ இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு வந்தீங்க விளையாடிட்டு வந்தீங்களா நல்லா விளையாடணும் தங்கம் விளையாடி முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது கைகளை நல்லா சோப்பு போட்டு கழுவிடணும் சரியா தங்கம் அப்பதான் நமக்கு நோய்கள் எதுவும் வராது மிஸ் என்ன கேப்பீங்கல தங்கம் செய்வீங்களா சரி தங்கம் பாடத்துக்குள்ள போமா இதுவரை நாம என்ன பார்த்தோம் தங்கம் மெய்யெழுத்துக்கள் சரியா சொல்றீங்க தங்கம் மெய்யெழுத்துக்கள் எத்தனை பார்த்தோம் 18 சரியா சொல்றீங்க தங்கம் மெய்யெழுத்துக்கள்ல மூணா பிரிச்சாங்கல அம்மு என்னென்ன பிரிச்சாங்க வல்லினமை மெல்லினமை இடைநமை அப்படிதான தங்கம் வல்லினமை மெல்லினமை இடைநமை மூணுக்கும் சேர்த்து மிஸ் ஒரு பாட்டு பண்ணல தங்கம் அத பாடி பாத்தீங்களா சரிடா அம்மு இப்போ வள்ளின மெய் எழுத்துக்கள் என்னென்ன பாப்போமா சரி அம்மு பழங்கள்ல ஒண்ணு என்னவா இருக்கும் பப்பாளி
வள்ளின மெயில இறுதியா ஒரு எழுத்து இருக்குலடா தங்கம் என்னது அது இற்று இற்று எங்க எங்க வராங்கன்னு பாப்போமா நீங்க வீட்ல இருக்கும்போது ரொம்ப வேர்த்ததுனா என்னடா தங்கம் போடுவீங்க ஃபேன் போடுவீங்களா ஃபேனோட பெயரே காற்றாடி சரியா தங்கம் வந்திருக்காங்களா இல்ல இற்று இங்க இருக்காங்க தங்கம் இன்னொரு நேர் சொல்லவா பச்சை நிறத்துல இருப்பாங்க ரொம்ப கசப்பா இருப்பாங்க காய்கறிகள் தான் ஒண்ணு யார் அவங்க பாகற்காய் சரியா சொல்றீங்க தங்கம் வந்திருக்காங்களா இல்ல இற்று இங்க இருக்காங்க பாருங்க இப்போ வள்ளின மெய் எழுத்துக்கள் எங்க எங்க இருக்குன்னு பார்த்துட்டோட தங்கம் இதே மாதிரி நிறைய சொற்கள் நம்மளோட பாட புத்தகத்துல கொடுத்திருக்காங்க புத்தக பக்க எண் 56ல வள்ளின மெய் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க தங்கம் அதுல இருக்கிற இன்ன சொற்களை வாசிச்சு பாக்குறீங்களா அதுல வள்ளின எழுத்துக்களை பட்டமிடுறீங்களா தங்கம் சரிடா புத்தக பக்க எண் 57ல சொல்லி கொண்டே இணைப்பேன் அப்படினு ஒரு செயல்பாடு கொடுத்திருக்காங்க அதையும் செஞ்சு மிஸ்ஸுக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புறீங்களா மிஸ் உங்களை அடுத்த காணொளியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்